இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் இன்டீஜர்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ அது 6th, 7th, 8th வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே போல் இந்த ஃப்ராக்ஷனும் 6th, 7th, 8th வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ராக்ஷன்லேயும் எப்படி ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறது, சப்ட்ராக்ட் பண்ணுறது, எப்படி மல்டிபிள் பண்ணுறது, எப்படி வந்து டிவைட் பண்ணுறதுங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ்னால் எப்படின்னு நம்ம பார்த்துருப்போம், நமக்கு தெரியும். இந்த மாதிரி 2/5, அதுக்கடுத்து 1/3, இந்த மாதிரி மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர்னு இருக்கும். அதுக்கு பேர் நியூமரேட்டர், டினாமினேட்டர். ஸோ மேலே இருக்கிறது என்ன சொல்லுவோம், நியூமரேட்டர்னு சொல்லுவோம், கீழே இருக்கிறது டினாமினேட்டர். ஸோ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா டி ஃபார் டவுன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டவுனில் வர்றது டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸை தான் நம்ம ஃப்ராக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். இதில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்குது, இம்ப்ராப்பர் இருக்குது, அடுத்து லைக் அண்ட் அன்லைக் இருக்குது, மிக்சடு ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது, ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை 1/1 பார்த்துட்டு எப்படி ரெண்டு ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணுறது, எப்படி வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து எப்படி டிவைட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னா, நியூமரேட்டர் வந்து சின்னதாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது, டினாமினேட்டர் கம்பேர் பண்ணும்போது. இந்த இடத்துல பாருங்கள், இதில் 3 வருது, இதில் 2 வருது. ஸோ இதோட ஆன்சர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இதை டிவைட் பண்ணி பார்க்குறோம், எப்போயுமே கீழே உள்ள அந்த டினாமினேட்டர் தான் டிவைசரில் வரும். ஸோ நியூமரேட்டர் வந்து உள்ள டிவைடண்ட்டில் வரும். ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ண முடியாது, ஏன்னா இப்போ வந்து உள்ளே இருக்கிற நம்பர் ரொம்ப சின்ன நம்பராக இருக்குது. ஸோ பாயிண்ட் வச்சு என்ன பண்ணுவோம், 0 சேர்ப்போம். ஸோ அப்போ 6 3 18 வரும், ஆன்சர் வந்து 2 வருது. திருப்பி 0 சேர்த்தனா அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ இதோட ஆன்சர் என்ன வருது, 0.6 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்து கண்டிப்பாக 1 விட கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா டினாமினேட்டர் பெருசாக இருக்கும்போது எப்படி, இப்போ பாருங்கள் மற்ற இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ மேலே உள்ள எக்ஸாம்பிளே 2/5 இருக்குது அப்படின்னா, இப்போ 5 தான் வந்து டிவைசர், 2 வந்து டிவைடண்ட். இப்போது போட்டோன்னா என்ன வருது, 4 5 20. ஸோ என்ன வந்திருக்கு, 0.4 வரும். எல்லாமே 1 விட கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். அதுதான் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அதுக்கடுத்தது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். இம்ப்ராப்பர் எப்படி இருக்கணும், அப்படியே உல்ட்டா. மேலே நியூமரேட்டர் வந்து அதிகமாக இருக்கும், டினாமினேட்டர் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ 3/2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ எப்போயுமே டினாமினேட்டர் தான் நமக்கு டிவைசர்னு பார்த்துருக்கோம். ஸோ 2 இங்கே 3 போட்டுருவோம். இப்போ என்ன வந்திருக்கு, 2 1 2 போட்டுருவோம். போட்டுட்டு 1 ஆன்சர் வருது. அதுக்கப்புறம் நம்ம பாயிண்ட் வச்சு 0 சேர்ப்போம், 5 2 10. அப்போ இது எப்படி வருது, 1.5 ஆன்சர் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, 1 இருக்கும் இல்லைனா 1 விட அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக 1 கீழே வரவே வராது. அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த ப்ராப்பருக்கும் இம்ப்ராப்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ப்ராப்பருங்கிறது 1 விட கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் அதோட ஆன்சர். இம்ப்ராப்பருங்கிறது 1 ஈக்குவலாக இருக்கும் அல்லது 1 விட கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மிக்சடு ஃப்ராக்ஷன் பார்க்கலாம். ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று எழுதுகிறேன், 2 1/3 இருக்கும். இந்த 2ங்கிறது வந்து ஹோல் நம்பர், இது வந்து ஃப்ராக்ஷன் நம்பர். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் மிக்சடு ஃப்ராக்ஷன் பேர். ஸோ இதை எப்படி வந்து இம்ப்ராப்பராக, மிக்சடு ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது இம்ப்ராப்பராக தான் வரும். அது ஏன் அப்படின்னா, இது பாருங்கள், 3ஐயும் 2ஐயும் மல்டிப்பிள் பண்ணணும், இந்த இடத்துல மல்டிப்பிள் பண்ணணும். அடுத்து இந்த நியூமரேட்டரோட ஆட் பண்ணிடும். ஸோ 3 2 6, 6 + 1 7, 7/3 அப்படின்னு எழுதணும். இதை வந்து நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷன் இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா டினாமினேட்டர் பாருங்கள் கம்மியாக இருக்கும். எப்பவுமே நியூமரேட்டர் அதிகமாக இருந்து டினாமினேட்டர் கம்மியாக இருந்தால் அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் எப்பயுமே மிக்சடு ஃப்ராக்ஷன் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ் வந்துடுது. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து எப்படி இருக்கும், 1 அதிகமாக இருக்கக்கூடியதான் இம்ப்ராப்பர்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி தான் வரும். இப்போ நீங்கள் இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த ஆன்சர் வரும் பாருங்கள். ஸோ எனது 2 3 6 வந்துருச்சு, 1. இப்போ இதை எப்படி எழுதணும், இந்த ஃபார்மெட்டுக்கு வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்போயுமே கோஷியண்ட்டை தான் போடணும். ஸோ போட்டுட்டு அதுக்கடுத்து ரிமைண்டர் போடணும். போட்டுட்டு ஆக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, டினாமினேட்டர் எல்லாம் சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 1/7 இருக்குது, 3/7 இருக்குது, 4/7 இருக்குது. ஸோ இந்த மாதிரி டினாமினேட்டர் எல்லாம் சேமாக வருது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் லைக் ஃப்ராக்ஷன் பேர். அன்லைக்னா என்னது, ஜஸ்ட் ஆப்போசிட் ஃபார் லைக் ஃப்ராக்ஷன்ஸ். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி வேணால் இருக்கலாம். இதை பாருங்கள், இப்போ 6/9 இருக்குது, 1/5, இந்த மாதிரி 3/7, இந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா டினாமினேட்டர் எதுவுமே சேம் கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறது அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து லைக் அண்ட் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். அதுக்கடுத்து ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து இப்போ 2/3 கொடுத்துட்டு இதுக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, 2/2 ஃபஸ்ட்டு 1 மல்டிபிள் பண்ணால் 2/3 தான் வரும். அதாவது மேலேயும் 1 கீழே 1 பண்ணால் 2/3 கிடைக்கும். அடுத்தது மேலே 2 கீழே 2 பண்ணணும், பண்ணும்போது 4/6 கிடைக்கும். ஸோ இந்த 4/6 இஸ் ஈக்குவல் டு 2/3. அதுக்கப்புறம் என்னது, அதே மாதிரி 2/2, இந்த இது 2/3 இருக்குல்ல, இதை வந்து 3 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 3 2 6, 3 3 9. அப்போ இது எல்லாமே இதுக்கு, இந்த 2/3 இந்த 4/6, 6/9 ஈக்குவலன். இதுதான் வந்து ஈக்குவலன் ஃப்ராக்ஷன்ஸ்.
இப்போ பாருங்கள் ரெண்டு ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ 1/5 ப்ளஸ் 3/5 இருக்குது. இதில் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்குது. டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் ரெண்டு ஃப்ராக்ஷன் நம்பர்ஸை நம்மளால் ஆட் பண்ண முடியும். சப்போஸ் டினாமினேட்டர் வேறு வேறு இருந்துச்சுன்னா நம்ம எல்சிஎம் எடுத்தால் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு காமனாக இந்த டினாமினேட்டர் ரெண்டு 5 இருக்கிறதுனால காமனாக 5 எடுத்துக்கிட்டோம். ஸோ 1 + 3 அப்படின்னு சொன்னால் என்ன வரும்னா 4/5. இப்போ வந்து பாருங்கள் டினாமினேட்டர் வேறு வேறு இருக்க மாதிரி, சப்போஸ் இப்போ வந்து 4/5 இருக்குது, இங்கே 2/3 இருக்குது. இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனே ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட் பண்ணணும்னா இப்போ இதை இப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ண முடியாது, இதுக்கு எல்சிஎம் தான் எடுக்கணும். ஸோ இது ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸ்னால இது ரெண்டையும் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 5 3 மல்டிபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா 15 வரும், அதுதான் எல்சிஎம். எல்சிஎம் வந்து 15, இல்லைனா இப்படி பார்க்கணும், 5 3 போடணும். இது ப்ரைம் நம்பர்ஸ் நமக்கு தேவை கிடையாது, இருந்தாலும் எல்சிஎம் எடுக்கிறது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ 5 போட்டுக்கிறோம், 3 போட்டோம், அதுக்கப்புறம் என்னது 1 தான் வரும், சாரி இங்கே 3. அப்போ 5 3 15 தான் வரும். எப்பயுமே ப்ரைம் நம்பர்ஸ்னால் அதுக்கு எல்சிஎம்மே கிடையாது, ஏன்னா அது ப்ரைம் நம்பர்ஸுங்கிறது என்னது ஒன்றால் மல்டிபிள் ஆகும், இல்லைனா அந்த நம்பரால் தான் மல்டிபிள் ஆகும். ஸோ இப்போ 5 3 15, இப்போ எல்சிஎம் வந்து நமக்கு ஓகே ஆகிடுச்சு. ஸோ இங்கே இந்த நம்பர் என்ன பண்ணணும், 15 டினாமினேட்டர் வரணும்னா 5 3 மல்டிபிள் பண்ணால் வரும், இங்கே வந்து 5 பண்ணால் வரும். ஸோ இப்படியே விட்டுறக்கூடாது, மேலே நியூமரேட்டர்லேயும் கண்டிப்பாக அதே நம்பரால் நம்ம பண்ணணும். அப்போ என்ன வரும், 3 4 12 வருது, 5 3 15. அதே மாதிரி இங்கேயும் 5 2 10, 5 3 15. ஸோ இப்போ என்னாச்சுன்னா 15 காமனாக எடுத்துக்கிட்டோம். இந்த 15 ஆட் பண்ணி போட்டுறக்கூடாது, அது தப்பு. 15 வந்து காமனாக தான் எடுக்கணும், மேலே உள்ள நியூமரேட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஸோ 12 10 ஆட் பண்ணால் 22 வரும். ஸோ இதுதான் வந்து அடிஷன், இது உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போது ரெண்டு நம்பரை சப்ட்ராக்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 4/3 இருக்குது, மைனஸ் 2/3 கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி, ஏன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அதனால் நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம வந்து 3 காமனாக எடுத்துக்கிறோம், 4 -2 போட்டுக்கிறோம், அப்போ என்ன வரும், 2/3 ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ வந்து டினாமினேட்டர் வேறு வேறு இருக்கிற ஃப்ராக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம், அதை எப்படி வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 2/5 இருக்குது, மைனஸ் 1/5 இருக்குது, சாரி 1/3 இருக்குது. இப்போ வந்து இதை வந்து வேறு வேறு டினாமினேட்டர், அதனால் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ எல்சிஎம் எடுத்தனா என்ன வரும்னா, இது ரெண்டுமே நம்ம சொன்ன மாதிரி இது வந்து என்னது ப்ரைம் நம்பர்ஸ், என்ன பண்ணிடணும், 15 தான் வந்து எல்சிஎம். ஸோ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 15. அப்போ என்ன பண்ணணும், இப்போ இங்கேயும் 15 வரணும், அப்போது இதை 3 மல்டிபிள் பண்ணால் வரும், இதை 5 பண்ணால் வரும், அப்போ மேலேயும் அதே நம்பரால் நம்ம பண்ணியே ஆகணும். ஸோ 3 2 6 வரும், 6/15 மைனஸ் 5/15 இருக்குது. ஸோ இப்போ 15 காமனாக எடுத்துக்கிடுவோம், அப்போ 6 - 5, அப்போ என்ன வரும், 1/15 ஆன்சர். ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். டினாமினேட்டர் வேறு வரந்தால் நம்ம கண்டிப்பாக எல்சிஎம் எடுத்து தான் ஆடோ சப்ட்ராக்டோ பண்ண முடியும். ஆனால் மல்டிப்ளிகேஷன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படின்னா இப்போ 1/3 × 2/6 இருக்குன்னா நியூமரேட்டரையும் பண்ணால் போதும் மல்டிபிள் பண்ணணும், டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கஷ்டம் கிடையாது. ஸோ 2 1 2, 6 3 18, இதுதான் ஆன்சர். இது சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ணிடணும், இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ 1/9 தான் வந்து ஆன்சர். இப்போ சப்போஸ் இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க, 2 ½ 3/6 கொடுத்துருக்காங்கன்னா அது ஆஃப்னு கொடுத்துருந்தாங்கனாலும் மல்டிப்ளிகேஷன் தான், அப்போ 2 × 3/6 அர்த்தம். அப்போ இந்த ஹோல் நம்பர் இந்த மேலே உள்ள நம்பரோட தான், ஏன்னா கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 3 2 6, அப்போ இங்கே 6 1 இதுவும் 6 தான் வரும், இதை கேன்சல் பண்ணால் 1 ஆன்சர் கிடைக்கும், இவ்வளோ தான். இப்படி தான் வந்து நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இப்போது ரெண்டு நம்பரை எப்படி வந்து டிவைட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது 7 இருக்குது, 7 டிவைடட் பை 2/5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி டிவைட் பண்ணது அப்படின்னா, எப்பயுமே ஃபஸ்ட் நம்பரை அப்படியே வச்சுக்கணும், வச்சுட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடணும், போட்டுட்டு இதோட ரெசிப்ரோக்கல் போட்டுடணும். ரெசிப்ரோக்கல்னா என்னது, டினாமினேட்டரில் உள்ளது நியூமரேட்டருக்கு போயிடும், நியூமரேட்டரில் உள்ளது டினாமினேட்டருக்கு வந்துருக்கும், அப்போது 5/2 வந்துடும். இதுக்கப்புறம் நமக்கு ஈஸி தானே, மல்டிப்ளிகேஷன் தெரியும் இல்லை, 5 7 35, கீழே வந்து 2 1, இங்கே 1 இருக்கிறதாத்து. ஸோ 2 1 2 வந்துடும், இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ சப்போஸ் இப்போ ரெண்டு ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, எல்லாமே சேம் தான், ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ 3/5 இருக்குது, டிவைடட் பை 1/2 இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும், 3/5 அப்படியே வச்சுக்கணும், இன்ட்டு சிம்பிள் போடணும், ஃபஸ்ட்டு நம்பர் அப்படியே இருக்கணும், சரியா, இன்ட்டு போட்டுட்டு இந்த செகண்ட் நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் போட்டுருணும், அவ்வளோதான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 3 2 6, 5 1 5, அப்போ 6/5 வருது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாம். இப்போ சப்போஸ் மிக்சடு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா 2 1/2 டிவைடட் பை 3/5 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணணும், இதை வந்து இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணிடணும். என்ன சொன்னேன், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும், இதோட வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ 2 2 4 4 1 4 4 + 1 5, ஸோ 5/2 டிவைடட் பை 3/5 வருது.
என்ன சொன்னோம், நம்ம ஃபஸ்ட் நம்பர் அப்படியே வச்சுக்கிறோம் ஃபைவ் பை டூவை. அடுத்து வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடுறோம், இந்த த்ரீ பை ஃபைவ்க்கு ரெசிப்ரோக்கல் போடுறோம். அப்போ என்ன வரும், ஃபைவ் பை த்ரீ வரும். வரும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது நமக்கு, ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ், த்ரீ டூ சார் சிக்ஸு, அவ்வளோதான், டுவெண்ட்டி ஃபைவ் பை சிக்ஸு. ஸோ இதை வந்து நம்ம இப்போது மிக்சடு ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த சிக்ஸு தான் டிவைசர், போட்டுக்கிட்டோம், டிவைடன்ட் உள்ள போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ண என்ன வரும், ஃபோர் சிக்ஸ் சார் டுவெண்ட்டி ஃபோர் வரும், ஆன்சர் ஒன்று கிடைக்குது. ஸோ அப்போ எப்படி எழுதணும், அதை ஃபஸ்ட்டு என்னதை எழுதணும், கோஷியன்ட்டை தான் எழுதணும். ஸோ கோஷியன்ட் எழுதுனா ஃபோர் எழுதிடுறோம். அடுத்தது என்ன எழுதணும், ரிமைண்டர் எழுதணும் மேலே நியூமரேட்டரில். அடுத்து டிவைசரத்துக்கு டினாமினேட்டரில் போட்டுறணும். இப்போ நீங்கள் இதை வந்து மல்டிபிள் பண்ணி பாருங்கள், கரெக்டாக ஆன்சர் வந்துடும். சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர், டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஒன்று டுவெண்ட்டி ஃபைவ், அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பை சிக்ஸ்ன்னு வந்துருச்சா நமக்கு ஆன்சரு. ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கும்போது நம்ம லாஸ்ட்டாக ஆன்சரையும் அந்த மாதிரி மிக்சடு ஃப்ராக்ஷனில் கேட்டிருந்தாங்கன்னா இது மாதிரி கன்வெர்ட் பண்ணி போட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.